நீ போய் விறகு பொறிக்க போறான். நீ போய் விறகு நீ போய் விறகு பொறிக்க போறான். நீ போய் விறகு பொறிக்க விடாதீங்க. அவர் வருவாரு, நானும் முன்னாடியே வந்தேன். ஆனா அவர் ஆளையே காணா. கொஞ்ச நாள் நினைப்பிருந்தா முன்னாடியே வந்திருப்பாருல்ல. ஆசிரியர் திணைக்காடி காவலுக்கு போகணும்னு நினைப்பிருந்தா முன்னாடியே வந்திருப்பாருல்ல. டங்கு டனார்னு வந்திருப்பேன். என்ன டங்கு டனார்னு வந்திருப்பேன். நினைப்பிருந்தா என்னது நினைப்பிருந்தா அப்படி சொல்றீங்களா நீங்க? நேத்து பாருங்கம்மா, இன்னைக்கு தேட வேண்டியது நேத்து ஒண்ணு கூட ஒண்ணா வரிசையா போச்சு பாத்துக்கோங்க. என்ன பத்தி நீங்க கேக்குறீங்க? வள்ளியம்மா அவங்க அண்ணன் ஆளுடானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இவரு எங்க அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆளா அப்படி சொல்லுங்க மாட்டே. ஆளா பூத்தது பூத்தது யாரே பார்த்தது Bye.
மறி கொழுந்தே ஏ மல்லிய பூவே
மாமா மக பிடிக்கலையா மஞ்ச மர வழி இல்லையா
எப்படி வந்தாலும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருக்க வேண்டும். அதுக்கு நாம ஏழு பிள்ளை இருக்கலாம், நீ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க. இந்த பிள்ளைங்க வச்சுட்டு வயசான ஆட்கள் ஒரு கேரக்டர் போன நல்லா இருக்குமா? அவர் காட்டுக்கு போவது எடுத்தவன் காட்டு செய்வது உனக்கு பிடிக்காது. ஏனென்றால் இந்த இடம் தலைமை பெறக்கூடியவர் தாங்கள். நீ எந்த முடிவு எடுத்தாலும் தெரியாம எல்லா வேலையும் பாத்துட்டு போய் பயப்பட சொல்லி இருக்கு. அதுக்காக சின்ன பிள்ளை என்னைய வச்சுட்டு இந்த வேலை பாக்கலாமா? நீ அப்புறம் என்ன பச்சை பிள்ளை சந்தை வந்துருச்சா? I'm
சத்தியமா உன் வாயில பீ வந்துச்சு. அதெல்லாம் உன் வாயில தானே வரும், என் வாயில வரும். அதெல்லாம் பொய் பொய். என்னதான் வந்து மூத்தவர் நீதான், உனக்கு வந்ததே எனக்கு வரும். என்ன சொன்னார் அண்ணே? சொசைட்டில எத்தனை மாடுகளை வச்சு நான் என்ன தங்கச்சிக்கு கோபம் வராது, கோபம் வந்துன்னு வச்சுக்க வராது. வராது காட்டு போன அப்படிங்கிறதுக்காக என் தங்கச்சிக்கு பால் பழப்பெல்லாம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காரு எங்க அப்பா. அதோட கூட துணைக்கு வர சொன்னா சொல்லவே இல்ல. இந்த புள்ள வெளிக்கு வந்துட்டு இருக்கான். ஆமா, நீ வெளிக்கு வராம இருந்தா சரிதான். ஏன் வெளிக்கு நீ வரணும்? ஓ வெளிக்கு. ஆமா ஆமா, உன் தங்கச்சி திணைக்காரு காவலுக்கு போறதுக்காக என்னென்ன கொடுத்து தம்பா வளர்த்து வச்சிருக்கீங்க? ஆமா, பாலும் பழமும் பாலும் பழமும் தேனும் திரைமாவும் தேனும் திரைமாவும் என் தங்கச்சிக்கு நான் ஊட்டுவேன். ஆமா, பிணைஞ்சு பிணைஞ்சு ஊட்டுறது. ஒரு தங்கச்சிக்கு ஒரு பிணைஞ்சு பிணைஞ்சு ஊட்டுறா, நான் பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைல இருந்து பிணைஞ்சுனா ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. என்ன வளர்க்கிறாரு? சரி அண்ணா, உனக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம். ஆனா உனக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம், அந்த பிள்ளைக்கு ஒரு சக்கராத்தி வந்தா எப்படி இருக்கும்? நான் சந்தோஷப்படுவேன், ரொம்ப சந்தோஷம், ரெட்ட சந்தோஷம். ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் தான் போதுமே.
போதும், அதுக்கு மேல வேண்டாம். உனக்கு காலையில பீனமே கொடுத்தேன், அதனால அத பத்தி நான் கவலை கொடுத்து. நீ பீன கேட்டாலும் மேடையில சார் நீ தலை மாதிரி பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள் மஞ்சள் கெடுதாச்சு தங்கச்சி போன
அதை விட உள்ள ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த காசை குடிக்க முடியாது. காசு Thank you.
அவர் வந்தா உடனே நீ அழைத்து வர வேணும். அவரிடத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன்.